हाय इधर अनुश्वेता किचन निकी नम्म चैनल फिश फ्राई करच्च वच्च मीन कोलंबु एप्पडी सेय्यरदुन्रदु दान पाक्क पोरोम वांग पाकलाम इन्निक्की मीन कोलंबु सेय्य तेवैयान पोरुट्कल मीन वंदु ना नल्ला क्लीन पण्णी एडुत्तु वच्चिरुक्केन தூள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நான் வீட்டில் அரைக்கிறது இதில் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மூணுத்தையும் சேர்த்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம் இது மூணு தக்காளி இது கரைச்சி விடுறதுக்காக மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி நான் அதை நல்லா வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நம்ம எடுத்து வச்ச இந்த மூணு தக்காளியையும் இதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இப்போது தக்காளியை நல்லா கரைச்சாச்சு இப்போ எடுத்து வச்ச இந்த மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் நீங்கள் இது மல்லித்தூளாக இருந்தாலும் சரி தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இதை நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூள் தான் நான் எப்பொழுதும் ஆட் பண்ணுவேன் குழம்புக்கு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கணும் இதை நம்ம கரைச்சிட்டோம் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன் ஆயில் காஞ்ச உடனே வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இடித்து வச்ச பூண்டு பூண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம் அதில் இப்போ பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போது நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் எல்லாமே சேர்ந்துருக்கு இதிலே காரத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் உப்புலேருந்து அதனால் அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் தக்காளியோட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க குழம்பு நல்லா கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் கொதி வந்தோடனே மீன் போடலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்ச நேரத்துக்கு நான் குழம்பு கொதிக்கிற கேப்பில் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் என்ன நான் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து அதை வந்து மீன் கூட நல்லா பரட்டி வச்சுருக்கான்னு பரட்டி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வறுத்து எடுக்க போகிறேன் இது எப்படின்னா ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் இந்த மீனுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வைங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம மீன் கழுவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கழுவி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் போதும் ரெடி ஆகிடும் நான் ஒரு தோசை தவா வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா அதில் போட்டு வறுத்துக்கலாம்
ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிட்டுருக்கு. இதே போலே செய்யுங்க நீங்கள். அதே போல் ஒரு தோசை தவா வச்சு அதில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு சைடு ஃபிஷ் ஃப்ரை தயாராகிட்டுருக்க கேப்பில் நம்மளுக்கு குழம்பும் தயாராகிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு, மீனும் வெந்துடுச்சு, குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு, கரைச்சி வச்ச மீன் குழம்பும் தயாராகிடுச்சு. இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.